சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்த கண் சொட்டு மருந்தால் பார்வை பறிபோயுள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. சம்பந்தப்பட்ட சொட்டு மருந்து தயாரிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. சமீப காலமாகவே இந்தியாவில் தயாரிக்கப்படும் இருமல் மருந்துகள் மீது புகார்கள் எழுந்து வருகின்றன. இது இந்திய சுகாதாரத்துறையின் தரத்தின் மீது பெரும் அழுத்தத்தை தந்துள்ள நிலையில் உலக சுகாதார நிறுவனம் இருமல் மருந்தை பயன்படுத்த தடை விதித்தது. இந்த விவகாரத்தின் பரபரப்பு முடிவதற்குள்ளேயே கண் சொட்டு மருந்து குறித்த புகார் கிளம்பியுள்ளது. இந்த புகாரை தெரிவித்து வருவதும் அமெரிக்காவாகும். குளோபல் ஃபார்மர் ஹெல்த் கேர் நிறுவனம் தயாரித்த கண் சொட்டு மருந்து மீதுதான் இந்த புகார் கிளம்பியுள்ளது. இது சென்னையைச் சேர்ந்த ஒரு நிறுவனமாகும். அதாவது சென்னையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிறுவனம் உள்ளதாம். இந்த சொட்டு மருந்தினை அமெரிக்காவில் பயன்படுத்தி 3 பேர் உயிரிழந்ததாகவும், 8 பேருக்கு கண் பார்வை பறிபோனதாகவும், 12 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டினை அமெரிக்கா முன்வைத்துள்ளது. இந்த கண் சொட்டு மருந்தினை தொடர்ந்து பயன்படுத்தினால் தொற்று பாதிப்பு அதிகமாகும் என்றும் அமெரிக்கா அச்சம் தெரிவித்தது. அசுத்தமான நீரில் இந்த சொட்டு மருந்து தயாரிக்கப்படுகிறது என்று அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் உயர்மட்ட மருத்துவ கண்காணிப்பு குழுவானது இந்த சொட்டு மருந்தினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தது.